வெல்கம் பேக் டு ஃபுட் லீவ்ஸ் டிப்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பியூட்டி டிப்ஸ் பார்க்க போறோம். இதை ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போதான் டைம் கிடைச்சது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக், ஃபுல்லாக பாருங்க. என்னன்னா டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹோம் மேட் ஃபேஸ் கிரீம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் நீங்கள் வீட்டில் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரைஸ் வச்சே இந்த ஹோம் மேட் ஃபேஸ் கிரீம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான் இதை பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 to 15 days ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கூட நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டே டைமில் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை வாஷ் பண்ணுறப்போ வேறு எந்த ஒரு சோப்பும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த ரைஸ் வச்சு இந்த க்ரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதனால் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும், 1 weekly உங்கள் ஸ்கின் நல்லா சேஞ்சஸ் தெரியும், ஃபேஸ் நல்லா கிளியர் ஆகும், ஃபேஸில் உள்ள டார்க் சர்க்கிள்ஸ் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும், நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். 1 weekly உங்கள் ஸ்கின் டோன் கலரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரைஸ்லேயும் சரி ரைஸ் வாட்டர்லேயும் சரி நேச்சுரல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இந்த க்ரீம் பண்ணலாம். சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் கேர்ள்ஸோட ஸ்கின் சீக்ரெட் என்னென்னா இந்த ரைஸ் க்ரீமும் ரைஸ் வாட்டர் டோனரும் தான். இதை ரெண்டையுமே அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால தான் அவங்க நேச்சுரலாகவே ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக நல்லா கிளாசி ஸ்கின்னாக இருக்குது. ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் இது ரெண்டு ஸ்கின்னுக்குமே இந்த க்ரீம் நல்லா சூட்டபிளாக இருக்கும். நல்லா பளபளப்பாக எந்த மார்க்கும் இல்லாமல் நல்லா கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். ஹோம் மேட் ஃப்ரெஷ் க்ரீம், எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 spoons எந்த அரிசி வேணால் எடுத்துக்கோங்க, நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எல்லா ரைஸை விட இந்த பச்சரிசி தான் ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் இந்த ஃபேஸ் பேக்குக்கெல்லாம் பச்சரிசி மாவு சேர்க்கறது. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 week வச்சு நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லியும் குக் பண்ணுறப்போ அரிசி ஊற வைக்கிறோம்ல அந்த தண்ணியை கூட நீங்கள் டெய்லியும் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே. இந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவலை வச்சு தொடச்சிடாதீங்க, அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். இதனாலையும் ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். 1 மணி நேரத்தில் அரிசி ஊறினதுக்கப்புறம் 2 times வாஷ் பண்ணி இந்த அரிசி எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதோட 3 spoons இல்லை 4 spoons வர அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட மொத்தமாக அரைச்சிக்கலாம், இந்த மாதிரி தனித்தனியாக அரைக்க தேவையில்லை. நம்ம அரைச்சதை இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். உள்ளே இந்த அரிசி விழாமல் இந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகிற மாதிரி கரெக்டாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வெறும் தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆனால் தான் க்ரீம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஃப்ளேம் சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்க இந்த தண்ணி அரிசி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். மறந்துடாதீங்க, ஃப்ளேம் சிம்லே தான் இருக்கணும். கண்டினியூஸாக அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மினிட்ஸ்க்குள்ளே நல்லா க்ரீமியாக வந்துடும். பாருங்கள் இப்போ க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. இதுக்கு மேலே ட்ரை ஆச்சுன்னா க்ரீம் சாஃப்டாக இருக்காது. இதுக்கு மேலே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இடியாப்ப மாவு மாதிரி திக்காக வந்துடும். அந்த ஹீட்டோடையே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹீட் ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, அப்புறம் ட்ரை ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே இந்த ஆயிலெலாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஹீட் இருக்கும், அதோடே சேர்த்துக்கணும். இந்த அரிசி மாவோட 2 vitamin E capsules சேர்த்துக்கோங்க. இதோட 1 spoon தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாதாம் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அரிசி மாவு கையில் ஒட்டாமல் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி ஆகிடும். பாருங்கள் ரைஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு.
ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க பாக்ஸில் இந்த மாதிரி க்ரீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் அரிசி எடுத்து நம்ம இந்த க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வருது. நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டு நீங்கள் கம்மியாக கூட க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கக்கூடாது, 10 to 15 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடுங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 hour 2 hour விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட் க்ரீம் மாதிரி கூட நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு காலையில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேஸ் கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 1 weekலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் சேர்த்துருக்க ரைஸ், விட்டமின் இ, கோகனட் ஆயில், இல்லை நீங்கள் பாதாம் ஆயில் சேர்த்துருந்தாலுமே அது எல்லாமே ஸ்கின்னுக்கு நல்ல ஹெல்தி கொடுக்கக்கூடியது, ஆன்டி ஏஜிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஏஜ் ஆகாமல் கொஞ்சம் எங்காவே வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணுறனால ஸ்கின்ல சுருக்க விழாமல் எப்போது எங்கே வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலான க்ரீம் இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.